அடுத்து எல்லாருக்கும் ஒரு காமனான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, என் மீனோட ஃபுட் அளவு என்ன? இது இல்லாம மத்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமன் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, எத்தனை டைம் நான் ஃபீட் பண்ணும்? ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மீனோட க்ரோத்துக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறத கண்டிப்பா கிடையாதுங்க. கலர் எனன்ஸ் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப். வெல்கம் டு க்ளோனிங் அக்வாபிட்ஸ். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறேங்க. ஃபிஷ் ஃபீட்னாலே ஆல்மோஸ்ட் எதாவது நிறையா டவுட்ஸ் இருக்கும். என்ன டவுட்ஸ்னு பார்த்திங்கன்னா, எவ்வளோ ஃபுட்டு போடணும், என்ன ஃபுட்டு போடணும், என்னென்ன டைம்ஸில் போடணும், எத்தனை டைம் போடணும் நாளைக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்கும். இந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ண தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேச்சுரலாக மீன் பார்த்திங்கன்னா, குளத்தில் ஏரியில் இந்த மாதிரி ஆற்றுலலாம் வளர்கிற மீன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு தேவையான புழு பூச்சிலாம் கிடைக்கும், அதுங்களாம் சாப்பிட்றோம். நான்வெஜ் சாப்பிட்ற மீனுங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த புழு பூச்சிங்களை சாப்பிடும். அதிலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன சைஸ் மீனை பிடிச்சி சாப்பிடும். வெஜிடேரியன் ஃபிஷ் இருந்துச்சு அப்படின்னா ஆல்கை சாப்பிடும், அப்புறம் பிளான்ட் சாப்பிடும். இந்த மாதிரி விஷயத்தெலாம் சின்ன சின்ன சாப்பிட்டுட்டு இருந்துப்பாங்க நேச்சுரலாகவே. இது ஒரு நல்ல ரீசைக்ஸ் விஷயத்தில் நேச்சுரலாக நடந்துருக்கோங்க. இங்கே நம்ம ஆர்டிஃபிஷியல் டேங்க்கில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது நடக்கமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. அதுக்கு தேவையான ஃபீட்ஸ் கிடைக்காது. இப்போ புழு பூச்சும் கிடைக்காது, பாசி இது மாதிரி எதுவுமே கிடைக்காது, தேவையான ஃபீடே கிடைக்காது. அந்த ஃபுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆர்டிஃபிஷியலாக பெல்லட்ஸ்ன்ற பேரில் பேக்கெட்டில் கொடுத்துட்ருக்கோம். நார்மலாக நம்ம கொடுத்துருக்கோம் டேங்கில் கொடுக்குற மீன்களுக்குலாம். இப்போ இந்த அரவணா, இந்த ஃப்ளவரான், இந்த மாதிரி மான்சர் ஃபிஷஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான்வெஜ் சாப்பிட்ற ஃபிஷஸாக இருக்கும். இந்த நான்வெஜ் சாப்பிட்ற ஃபிஷஸ் நான்வெஜ் சென்ஸ் அந்த மீன் சாப்பிட்ற மீன்லாம் இருக்கும். அந்த மீன்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ரோட்டீன் கண்டன் உள்ள நான்வெஜ் பெல்லட்ஸாக தான் வருமே பெல்லட்ஸ்லாம். அதே மாதிரி செமி ஃபிஷ்னு சொல்லுவோம், அதாவது எப்படின்னா அந்த கோல்டு நார்மலாக இருக்கக்கூடிய ஃபிஷஸ்லாம் மிக்சிங் அந்த மௌலி கப்பிலாம் இருக்கும் எக்ஸட்ராஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா செமியாக சாப்பிடுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிடுவாங்க, வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க. இதுங்களுக்கு நான்வெஜ் பிளட்ஸும் வருது, வெஜ் பிளட்ஸும் வருது. இது இல்லாமல் செமி பிளட்ஸ் கூட கிடைக்கும் மார்க்கெட்ஸ்லாம். அது இல்லாமல் வெறும் வெஜ் மட்டும் சாப்பிட்ற ஃபிஷஸ் கூட இருக்கும். இந்த ஆல்கேட்டர்ஸ்லாம் இருக்கும், பிளக்கோஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் வெஜிடேரியன் ஃபிஷஸ். இதெல்லாம் இதுங்களோட ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வெஜ்ஜாக இருக்கும். அதாவது லீஃபு சம் அந்த ஆல்கை இதெல்லாம் வச்சு செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லி வெஜ்ஜி கண்டன் உள்ள ஃபுட்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷும் ஒவ்வொரு டைப்பில் ஃபுட்ஸ் சாப்பிடுவாங்க. நீங்கள் அதில் என்ன டைப் ஆஃப் கேட்டகரி ஃபிஷ் வச்சுருக்கீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஃபுட்டு செலக்ட் பண்ணுவோம். என்னென்ன மீனுக்கு என்னென்ன ஃபுட்டு போகணுன்றது ஒரு தனியாக பெரிய டாபிக்ங்க அது. அந்த மாதிரி நம்ம அந்த என்னென்ன ஃபுட்டு செலக்ட் பண்ணுன்றது ஒரு பெரிய வீடியோ அது. அதை பற்றி நீங்கள் வேணால் சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோவாக போடலாம். இது ரொம்ப லென்த்தாக போடுற வீடியோ. அடுத்து எல்லாருக்கும் ஒரு காமனான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, என் மீனோட ஃபுட்டு அளவு என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. மோஸ்ட்லி அவங்களா ஒரு அளவு வச்சுருப்பாங்க, அந்த அளவில் ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் மீனோட அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது க்வெஸ்சன் எல்லாருக்குள்ளே இருக்கும். இப்போ எப்படின்னா ஒரு மீன் போட சாப்பிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு காமனாக கம்யூனிட்டி டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நிறையா டைப் ஆஃப் ஃபிஷ் இருக்கும். சின்ன மீன் இருக்கும், பெரிய மீன் இருக்கும். இப்போ பெரிய மீனுக்கு இங்கே சின்ன மீன் கிடைக்கிறவங்க ஃபீட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா பெரிய மீன் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றோம், சின்ன மீனுக்கு ஃபுட் கிடைக்கிறவங்களும் ஃபீட் பண்ணிங்கன்னா. இல்லை நீங்கள் அதுக்கு மட்டும் ஃபீட் பண்ண ஒரு அளவு மட்டும் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெரிய மீன் மட்டும் சாப்பிட்டு கூட்டி மீன் ஃபீட் கிடைக்காது. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கும். இப்படி இருக்கும்போது டேங்க்கில் எப்படி நம்ம அளவு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற க்வெஸ்சன் உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். அளவு எப்படி ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னா, உங்கள் டேங்க்கில் ஃபீட் பண்ணதும் 10 to 30 seconds எவ்வளோ ஃபுட்டு சாப்பிடுதுங்களோ மீனுங்க அதுதான் அதோட அளவு. அதை வச்சு தான் நீங்கள் அளவு டிசைட் பண்ணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஒரு 10 to 30 seconds சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்கள் டேங்கோட அளவு. இப்போ நெக்ஸ்ட் மந்த்தும் அதே அளவு தான் இருக்குமா அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்காது. நெக்ஸ்ட் மந்த் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், ஏன்னா உங்கள் மீன் வளர்ந்துருக்கும். டெய்லி நீங்கள் பார்க்கறனால உங்கள் மீன் வளருதான்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அதனால் நீங்கள் அப்பப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அதே மாதிரி நீங்கள் ஓவர் ஃபீட் பண்ணுறமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த டைத்தை தாண்டி மீன்கள் சாப்பிடாமல் டேங்க்கில் டெபாசிட்டே கீழே ஃபீட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஓவர் ஃபீட் தான். நீங்கள் ஃபுட்டோட அளவு வச்சு லோ ஃபீட் ஓவர் ஃபீட்லாம் நீங்கள் டிசைட் பண்ணவே முடியாது. நான் சொல்கிற இந்த டைம் டியூரேஷனை வச்சு தான் நீங்கள் ஈஸியாக டிசைட் பண்ண முடியும். இது இல்லாமல் மற்ற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமன் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, எத்தனை டைம் நான் ஃபீட் பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் வயிறு நிறச்சி ஒரு மீனை சாப்பிட வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பீட்டாக நீங்கள் கண்டிப்பாக ஃபீட் பண்ணவே கூடாது மீனுக்கு. ஃபீட் பண்ணால் நிறையா ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி வயிறு நிறச்சுமே நீங்கள் ஃபீட் பண்ணவே கூடாது மீனுக்கு. நான் சொன்ன மாதிரி கம்மியான அளவில் போட்டது சாப்பிட்றது அதோட கம்மி அளவு கரெக்டான அளவு. அந்த அளவுக்கு ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 10 தடவை இல்லை 20 தடவை இல்லை எத்தனை டைம்லாம் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். கம்மி கம்மி டைமில், அதாவது ஒரு 1 hour 1 hour டியூரேஷன் கேப் வச்சு நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ஃபீட் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 தடவை ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் அதே மாதிரி 10 டைம் ஃபீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்ம மீனோட க்ரோத்துக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கிடையாதுங்க. கலர் எனன்ஸ் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா குட்டி போகிற மீன்லாம் வச்சுருப்பாங்க, மௌலி கபி இந்த மாதிரி ரெகுலராக ப்ரீட் ஆகிற ஃபிஷஸ்லாம் கூட வச்சுருப்பீங்க. அந்த குட்டிங்களுக்குலாம் என்ன மாதிரி ஃபீட் பண்ணுறது அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு அளவு எப்படி டிசைட் பண்ணுற க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு அளவு இதே மாதிரி தான் டிசைட் பண்ணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக அதிக டைம்ஸ் அதுக்கு ஃபீட் பண்ணும் குட்டி மீனுக்குலாம். அந்த மாதிரி கம்மி கம்மியாக நீங்கள் அதிக டைம் ஃபீட் பண்ணும்போது சீக்கிரமாக க்ரோ ஆகும். இது இல்லாமல் நம்ம பிராண்டட் ஃபுட்டை விட ஃபார்ம் ஃபுட்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ரோத்தில் இதை விட ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் கிட்ட பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் ஃபுட்லாம் கூட கிடைக்கும். இந்த குட்டி மீனுக்கு ஃபீட் பண்ணுற ஃபார்ம் ஃபுட்டு, கலர் எனன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஃபார்ம் ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபார்ம் ஃபுட்ஸ் கூட நம்மளே கிடைக்கும். ஏன்னா வெளியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபார்ம் ஃபுட்ஸ்லாம் கிடைக்காது. ஜென்ரலாக கிடைக்கக்கூடிய பிராண்டட் ஃபுட் மட்டும் தான் இருக்கும். எங்கள் கிட்ட அந்த ஜென்ரலாக கிடைக்கக்கூடிய பிராண்ட் ஃபுட்டு, அது இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட் ஃபுட்டு, இது இல்லாமல் ஃபார்ம் ஃபுட்டு, இது எல்லாமே நம்மளே கிடைக்குது.
இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே தெரிய நம்பர் கால் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாம். நீங்கள் ஃபைனலாக ஃபிஷ்ஷுக்கு எப்படி ஃபீட் பண்ணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் கிடைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த மாதிரி புதுசாக வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.